பரப்பட்டி வந்தாச்சு, பொட்டி வந்தாச்சு, பொட்டி வந்தாச்சு. மணி அடிக்கடா. தேவாரா பார்த்தீங்க எப்படி இருந்துச்சு? நம்ம ஊர் ஆடியன்ஸ் பார்க்குறாங்கன்னா அது ஜான்வி கபூருக்காகவும் அந்த அனிருத் சாங்காக தான் வருவாங்களே தவிர செகண்ட் பார்ட்டி ஏன் வருதுன்னு தெரியவே இல்லை. நார்மலாகவே இல்லை, எல்லாமே ரொம்ப ஓவராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி போகுது, செகண்ட் ஹாஃப் எப்படி போகுது? மொத்தமாகவே கொஞ்சம் லேகாக தான் போச்சு எனக்கு நிறைய இடங்களில். சொல்ல போனால் எனக்கு செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் தூக்கமே வந்துருச்சு. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேறு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் தூக்கமே வந்துருச்சு. வேறு இந்த படத்தில் என்ன இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டர் மைண்டாக இருக்கும்னு தீங்க, படமே இல்லாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தந்து விடுது. நிச்சயமாக வந்து சுட்டுமலை சாங் தான் சார் சூப்பர், அதுக்காக தான் வரணும். கிளாமர் கொஸ்டின் தாங்கி அந்த சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது அப்புறம் பார்ட் டூவில் வந்து என்ன கொண்டு போக போகிறாங்கன்னு ஒன்றுமே தெரியல. பட் எதுக்கு தேவையில்லாத இந்த பார்ட் டூ ஆனிங்க அப்படின்னு தெரியவே இல்லை. இந்த இல்லை இல்லை, ரொம்ப ரொம்ப நார்மல் ஸ்டோரி, ரொம்ப நார்மல் மூவி தான். அதாவது ரொம்ப அதிகமாக கமர்ஷியல் படம் பார்க்குறவங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் வருமானால் எனக்கு அதுவே கேள்விக்குறி தான். ஜான்வி வர்றது ஒரு ரெண்டே சீன் தான், அது செகண்ட் ஹாஃபில் வருவாங்க, அதுக்காக அவ்வளோதான். அதுக்காக போய் பார்க்கணுமாங்கிற கேள்வி தானே ஒரு ஏங்க. அவங்க வர சீன்ஸை பெருசாக ஒன்றுமே இருக்காதுங்க, அது வேல்யூ ஆடிட்டே சீன்ஸே கிடையாதுங்க. அவங்க எதுக்கு அந்த படத்தில் போட்டாங்கன்னு கூட தெரியவே தெரியாதுங்க. அவங்க போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப அபத்தமாக இருக்கும். ஆக்சுவலாக அந்த என்னது சொராவில் வந்து அப்படி பிடிச்சிட்டு மேலே அப்படி டைவர்ஸ்ட்டு வருவார். ஃபஸ்ட் ஓப்பனிங் சீனே பார்த்தீங்கன்னா சொரா படத்தில் விஜய் வருவார், அந்த மாதிரியே வராது. ஆக்சுவலாக ரெண்டு சீக்கன்ஸ் இருக்குது, ஒன்று இவரே சொரா மாதிரி வருவார், இன்னொன்று சொரா மேலே இவர் வருவார். பயங்கரமாக மூவி பஃபாக இருக்கவங்களெல்லாம் பஃப்னு துப்பிட்டு போயிடுவாங்க இந்த படத்தை பார்த்துட்டு. அப்படி தான் நான் சொல்லுவேன், என்னடா இந்த ஒரு படம், இதுக்கு என்னடா ஒரு மூணு மணி நேரம் செலவு பண்ணணும் அப்படிங்கிற காட்டு தான். தேவாரா பார்த்தீங்க எப்படி இருந்துச்சு? தேவாரா வந்து பக்கா ஆந்திரா மசாலா படம் வந்துச்சு, அவ்வளோதான். அப்படியே மசாலா நெடி மூக்கில் ஏறுது, அப்படி இருக்குது கடம். அப்படியே ஆக்ஷன்லாம் தெரிக்குது ஸ்க்ரீனில். ஆக்சுவலாக அதெல்லாம் பக்கா ஆந்திரா படம் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், படத்தில் ஃபஸ்ட்டு ப்ளஸ் என்ன ப்ளஸ்ன்னு சொல்லப்போனால் என்டியோட மாஸ் சீக்வன்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஆக்சுவலாக அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஹோல்டு அந்த கரிஷ்மாலாம் வந்து அப்படியே அந்த தெலுங்கு ஆடியன்ஸில் ரொம்ப ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு அது சில இடங்களில் ஓவர் டோஸாகவும் இருந்துச்சு. ஆக்சுவலாக நம்ம ஊர் ஆடியன்ஸு க்ளீன் ஆகுமா? ஏன்னா தேட்டர்ஸ் வந்து க்ரௌடு கூட்டிகிட்டே இருக்குது. ஸோ நம்ம ஊர் ஆடியன்ஸ் பார்க்கணுமானா இது வந்து ஆப்டாக இருக்குமா? நம்ம ஊர் ஆடியன்ஸ் பார்க்குறாங்கன்னா அது ஜான்வி கபூருக்காகவும் அந்த அனிருத் சாங்காக தான் வருவாங்களே தவிர என்டிஆருக்காக வருவாங்களான்னு டவுட் தான். ஆக்சுவலாக ஸ்கிரிப்டுக்காக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா? இல்லை, நிச்சயமாக ஸ்கிரிப்டுக்காகலாம் வரது வாய்ப்பே இல்லை. இது செகண்ட் பார்ட்டி ஏன் வருதுன்னு தெரியவே இல்லை. ஆக்சுவலாக ஃபைட் சீக்வன்ஸ் விஎஃப்எக்ஸ்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? ஃபைட் சீக்வன்ஸில் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு வந்து ரொம்ப அதீதமாகவே இருந்துச்சு எல்லாமே, எதுவுமே வந்து அந்த நார்மலாகவே இல்லை, எல்லாமே ரொம்ப ஓவராக இருந்துச்சு. விஎஃப்எக்ஸ் எல்லாமே ஓரளவு நீட்டாகவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆனால் எனக்கு சில இடங்கள்லாம் கொஞ்சம் அந்த ஒரு பேட்சி ஃபீலாகவே இருந்துச்சு. இது எந்த ஊர் எங்கே நடக்குது ஒன்றுமே எனக்கு புரியவே இல்லை. ஆக்சுவலாக அதெல்லாம் கொஞ்சம் இதுவாகவே இருந்துச்சு. ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஹாஃப் எப்படி போகுது, செகண்ட் ஹாஃப் எப்படி போகுது? ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அப்படி பிரியதில் எனக்கு மொத்தமாகவே கொஞ்சம் லேகாக தான் போச்சு எனக்கு நிறைய இடங்களில். ரொம்ப அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எதை நோக்கி என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை, ஏன்னா புதுசாக எதுவுமே சொல்லவே இல்லை. அதனால் எனக்கு ரொம்ப லேகாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக செகண்ட் ஹாஃப் ஒன்றுமே அந்த அளவுக்கு இருக்கா, இல்லை செகண்ட் ஹாஃப் இப்படியா போச்சு? இல்லை எனக்கு சொல்ல போனால் எனக்கு செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் தூக்கமே வந்துருச்சு. ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் தூக்கமே வந்துருச்சு. ஆக்சுவலாக செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஸ்டோரி இவால்வ் ஆகுது, ஆனால் அங்கே எதுவும் புதுசாகவே இல்லை. இந்த பழைய டபுள் ஆக்ஷன் ஸ்டோரிலாம் பார்ப்போம் தெரியுமா, ரொம்ப பவ்யமாக நல்லவராக நடிக்கிற மாதிரி இருப்பாங்க, ஆனால் பின்னாடி ஒரு சேஞ்ச் வரும். அதெல்லாம் ரொம்ப ஆப்வியஸ்லி பார்க்கும்போது தெரியுது, அதெல்லாம் ரொம்ப தூக்கமே வந்துருச்சு அதெல்லாம் பார்க்கும்போது. வேறு இந்த படத்தில் என்ன இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டர் மைண்டாக இருக்கும் திங்க் பண்ணுறேன். இந்த படமே இல்லாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தான் தோணுது. அப்படி தான் நான் சொல்லுவேன். ஒன்றுமே இல்லையா சார், ஏதாவது ஒரு பாயிண்ட் ப்ளஸ்ஸாக இருக்கும்ல, இது ஓரளவுக்கு பரவாயில்ல சார் அப்படின்னு. நிச்சயமாக வந்து சுட்டுமலை சாங் தான் சார் சூப்பர், அதுக்காக தான் வரணும். தியேட்டரில் கிளாமர் கொஸ்டின் தாங்கி அந்த சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் டெய்லியுமே அந்த சாங் வந்து ரிப்பீட்டட் மோடில் கேட்பேன், அது நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக அதுவே இந்த ஸ்ரீலங்கா சாங் காப்பி மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் அது வந்து ஒரு அடிக்ட் ஆயிடுச்சு அந்த சாங். சாங்ஸ் எல்லாமே அனிருத் வந்து பின்னிட்டார். ஆக்சுவலாக மியூசிக்னால பார்க்கலான்னு சொல்கிறீங்க? ஆமாம், அந்த மியூசிக்காக தான் யூடியூப்லேயே பார்த்துக்கலாம். பட் அந்த சுட்டுமலை சாங் தான் எல்லா மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்ட் டூக்கு வெயிட்டிங் சொல்லியிருக்காங்க, பார்ட் டூ வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் பார்க்குற உண்டா? பார்ட் டூ வெயிட்டிங் அவங்களே, இது ஒன்று தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஏன்னா ஒன்றிலே பெருசாக ஸ்டோரியே வரல. இது அப்புறம் பார்ட் டூவில் வந்து என்ன கொண்டு போக போகிறாங்கன்னு ஒன்றுமே தெரியல. பட் அது என்ன பண்ணுவாங்களே தெரியல, எதுக்கு தேவையில்லாத இந்த பார்ட் டூ ஆனிங்க அப்படின்னு தெரியவே இல்லை. இந்த பாகுபலி மாதிரி கேஜிஎஃப் மாதிரி திரும்ப திரும்ப அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் வசூல் வந்து கூடிட்டே இருக்குல்ல, வசூல் நாளைக்கு நாள் வந்து இன்றைக்கி 100 கோடி சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி பார்க்குறீங்க, இந்த மேஜிக் எப்படி பார்க்குறீங்க? இந்த மேஜிக் வந்து நிச்சயமாக ஆந்திராவில் நடக்கும், ஏன்னா என்டிஆர் பயங்கர ஃபேன்ஸ். ஆக்சுவலாக ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு மணி ஷோவே அங்கே போட்டாங்க, அப்படியே பயங்கரமாக கொண்டாடுவாங்க. அவங்கெல்லாம் என்டிஆர்னாலே பயங்கரமாக கொண்டாடுவாங்க, ஜூனியர் இன்னும் பயங்கரமாக கொண்டாடுவாங்க.
ஸோ அந்த ஒரு இதுக்காகவே நிச்சயமாக வந்து போய் பார்ப்பாங்க. அதனால் வந்து தமிழில் தமிழ்நாட்டில் இந்த ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் அந்த அளவுக்கு இருக்குமானா மேபி தெலுங்கு ஆடியன்ஸ் போய் பார்ப்பாங்க ஒரு அளவுக்கு. மற்றபடி எல்லாருக்கும் தமிழ் க்ரௌடு இருந்துச்சா? க்ரௌட் நிச்சயமாக ஹவுஸ்ஃபுல், ஆக்சுவலாக நல்ல ஹவுஸ்ஃபுல் ஹவுஸ்ஃபுல் ஆக்சுவலாக. ஆனால் பேசிக்காக ஒரு நார்மலான ஒரு மூவி தான் அப்படி தான் இருக்கா, இல்லாட்டி கொஞ்சம் ஆவரேஜ் கொஞ்சம் குட்டாக இருக்கா? இல்லை இல்லை, ரொம்ப ரொம்ப நார்மல் ஸ்டோரி, ரொம்ப நார்மல் மூவி தான், பெருசாக எதுவுமே கிடையவே கிடையாது படத்தில். இந்த ஸ்டோரி எப்படி ஓகே பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இவ்வளோ கோடி ரூபாய் கொடுத்து மூவி பண்ணக்கூடிய ஒரு ஹீரோ சாதாரண ஒரு ஸ்டோரியைக்கு ஓகே பண்ணக்கூடிய காரணம் என்னவாக இருக்கும்? சாதாரண ஓகே பண்ணுற ஸ்டோரி அப்படிங்கிறத எல்லா ஹீரோஸுமே இப்போ எப்படி பண்ணுறாங்கன்னா, சார் உங்களுக்கு இந்த சீன் இப்படி வரும், எலிவேஷன் சீனு, இந்த மா சீன்ஸ் இப்படி இருக்கும், ரசிகர்கள் ரசிப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரசிகர்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் தான் நினைக்கிறாங்க தவிர, வந்து அது கண்டென்ட் வைஸாக எந்த அளவுக்கு அதை வந்து எப்படி வந்து என்கேஜ் ஆகணும் அப்படின்னு தோணவே மாட்டேங்குது. அவங்க என்கேஜ்மெண்ட் இது எப்படி இருந்தால் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அளவுக்கு தான் யோசிக்கிறாங்க, இதே தான் கோட்லேயும் இருக்குது, அதே மாதிரி தான் இதுக்கும் இருக்குது அப்படி நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக. ஸோ ஃபைனலாக வந்து இந்த மூவி வந்து யார் பார்க்கலாம், யார் பார்க்கறது அவாய்ட் பண்ணிக்கலாம், அவாய்ட் பண்ண மீனிங்கில் யார் பார்த்தா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கார், அதாவது ரொம்ப அதிகமாக கமர்ஷியல் படம் பார்க்குறவங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் வருமானா எனக்கு அதுவே கேள்விக்குறி தான். கமர்ஷியல் படம் பார்க்குறவங்களுக்கே இது வந்து என்னடா இவ்வளோ கமர்ஷியல் ஆகுது ஆனால் ஒன்றுமே இல்லைடாங்கிற ஃபீல் தான் வரும் ஆக்சுவலாக. அதனால் இவங்க பார்க்கணும் அவங்க பார்க்கணும் இல்லை, நான் எதை போட்டாலும் நான் பார்ப்பேன், அதில் டான்ஸை பார்ப்பேன், ஃபைட்டை பார்ப்பேங்கிறவங்களுக்கு படம் பார்க்கலாம். ஜானி கபூர் டான்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு க்ளோ ஸ்க்ரீனிங்கில் பார்க்கும்போது, அது எப்படி காஸ்ட்யூம்ஸ் அவங்கள பற்றி சொல்லுங்கள். ஜானி வர்றது ஒரு ரெண்டே சீன் தான், அது செகண்ட் ஹாஃபில் வருவாங்க, அதுக்காக அவ்வளோதான், அதுக்காக போய் பார்க்கணுமாங்கிற கேள்வி தானே. ஒரு ரெண்டே சீன் தான் வருவாங்களா? ஏங்க அவங்க வர சீன்ஸு பெருசாக ஒன்றுமே இருக்காதுங்க, அது வேல்யூடே சீன்ஸே கிடையாதுங்க. அவங்க எதுக்கு அந்த படத்தில் போட்டாங்கன்னு கூட தெரியவே தெரியாதுங்க. அவங்க போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப அபத்தமாக இருக்கும் ஆக்சுவலாக. அந்த சாங் வர்றதே வந்து எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் வந்த சாங் வரும், அந்த சாங் ஆடியோ நல்லா இருந்துச்சுக்காக போய் பார்க்கலாமே தவிர படத்துக்கு சம்மந்தமே இல்லாத பாட்டு தான். ரெகுலராக நம்ம தமிழ் சினிமாவில் சவுத் இந்தியன் சினிமாவில் சில ஹீரோயின்ஸ் மசாலா மூவிஸில் எதுக்கு பண்ணுவாங்கன்னா, ஊருகா மாதிரி சும்மா சைடிஷாக வந்துட்டு அவர் கேமியோ மாதிரி ரோல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி தான் இது கேமியோ ரோல் தான் சொல்லுவோம். ரொம்ப ஷார்ட் சீன்ஸ், அந்த என்னது சொராவில் வந்து அப்படி பிடிச்சிட்டு மேலே அப்படியே டைவர்ஸ்ட்டு வருவார். ஃபஸ்ட் ஓப்பனிங் சீனே பார்த்தீங்கன்னா சொரா சொரா படத்தில் விஜய் வருவார், அந்த மாதிரியே வராரு ஆக்சுவலாக. ரெண்டு சீக்வன்ஸ் இருக்குது, ஒன்று இவரே சொரா மாதிரி வருவார், இன்னொன்று சொரா மேலே இவர் வருவார் பயங்கரமாக. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கணும். லாஜிக்கிறார். இன்னொரு சீக்வன்ஸ் இருக்கு, நாலு கண்டெய்னரை ஒரே ஆள் ஒரே கையை வச்சு தள்ளிட்டு மலை மேலேருந்து கீழே தள்ளுவார், இதெல்லாம் வந்து என்ன பரமா நியாயம் வாங்குற மாதிரி தான் இருக்குது. அப்படி தான் இருக்குது ஆக்சுவலாக. அந்த மாதிரி சீக்வன்ஸ் பெருசாக எதுவும் இல்லை. பெருசாக மக்களுக்கு நீ ஏதாவது சொல்லணுமானா என்ன சொல்லுவீங்க? மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுது, தேவாரா வந்து சுட்டுமலை சாங்காக வர்றதுனா தயவுசெய்து வாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க. அந்த குறிப்பாக அந்த குரூப்பாக வந்தீங்கன்னா அந்த ஆ அப்படின்னு ஜாலியாக சொல்லிட்டு போங்க. மற்றபடி வந்து ஒரு பக்கா கமர்ஷியல் தெலுங்கு ஆடியன்ஸுக்கு நிச்சயமாக என்டிஆர் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக வந்து நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோதான். மூவி லவராக இருந்துச்சுன்னா மூவி பஃப் அந்த மாதிரி ஒரு வேர்ல்டு மூவிஸ் பார்க்குறவங்க, ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது ஏதாவது டெக்னிக்கல் வைஸ் பார்க்குறவங்களுக்கு, மூவி பஃபாக இருக்கவங்களெல்லாம் பஃப்னு துப்பிட்டு போயிடுவாங்க இந்த படத்தை பார்த்துட்டு. அப்படி தான் நான் சொல்லுவேன். சரி சரி, அவ்வளோ வஸ்து நான் சொல்ல மாட்டேன், பட் மேபி டெக்னிக்கலாக ஓரளவு நீட்டாக தான் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் நான் குறை சொல்ல முடியாது நம்ம அதெல்லாம். பட்டு ரொம்ப நாலேஜாக ரொம்ப ஒரு மூவியை வந்து நாலேஜாக உட்காந்து பார்ப்பாங்க தெரியுமா, இப்படி இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி பார்க்குறவங்களுக்கு வந்து என்னடா இந்த ஒரு படம், இதுக்கு என்னடா ஒரு மூணு நேரம் செலவு பண்ணணும் அப்படிங்கிற தாட் தான். 120 ரூபா டிக்கெட் கொடுக்க ஒட்டா இல்லையா? ஒரு சாதாரண ஒரு கடைக்கோடி ஒரு ஒன்றுமே படத்தை பற்றிலாம் எதுவுமே எனக்கு தெரியாது, ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறவன் நிச்சயமாக ஒரு